ஹாய் எவ்ரிவன், உங்கள் அனைவரையும் இந்த டிசம்பர் 27ஆம் தேதி சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த டிசம்பர் 27ஆம் தேதி 1911ஆம் ஆண்டு கல்கத்தாவில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது நம்முடைய தேசிய கீதம் முதல் முதலாக இசைக்கப்பட்டது. தாவூரய்யா அவர்கள் இந்த பாடலை எழுதின போது 5 பத்தியாக எழுதினாங்க. அதில் 1 பத்தியை தான் இப்போ நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம். இந்த பாடலை வங்க பிரிவினை அமலில் இருந்த காலத்துல தான் இது எழுதப்பட்டது. பிரிவினையிலிருந்து தேசம் ஒன்றிணைய வலியுறுத்தி தான் தாகூர் இந்த பாடலை பாடினார். இந்த தேசிய கீதத்தை தான் விடுதலை போராட்ட வீரர்கள் போராட்டத்தின் போது இந்த பாடலை பாடி வந்திருக்கிறாங்க. 1943ஆம் ஆண்டு நேதாஜி அவர்கள் உருவாக்கிய இந்திய தேசிய படையின் தேசிய பாடலானது. 1950ஆம் ஆண்டில் இந்த ஜனகணமன பாடல் இந்திய தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்ன வரைக்கும் நம்ம இந்திய தேசிய கீதத்தை பாடும் பொழுது நமக்குள்ளாக ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீல் வரும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட பாடல் முதல் முதலாக இசைக்கப்பட்ட நாள் தான் இந்த டிசம்பர் 27ஆம் தேதி. இப்போ நம்ம வேதாகமத்தில் முதல் முதல்ல ஆண்டவருக்கு பாடின பாடலை பார்ப்போம். யாத்ராகமத்தில் பார்த்தீங்கன்னா மோசே அவர்கள் எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிகிட்டு வரும் பொழுது சிவந்த சமுத்திரத்தின் வழியாக அவங்க கடந்து வந்தாங்க இல்லையா? அப்போ எகிப்து படையினர் இஸ்ரேல் ஜனங்களை விரட்டிட்டு வந்தப்போ செங்கடலில் தேவன் அவர்களை மூழ்கடித்தார். தேவனுடைய அற்புத கரத்தை பார்த்ததும் மோசேயும் இஸ்ரேல் ஜனங்களும் சேர்ந்து தேவனை புகழ்ந்து பாடின பாடல் தான் தேவனுக்காக பாடின முதல் பாடல். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். பாருங்க, இப்படி தான் நம்மையும் தேவன் இந்த ஆண்டு முழுவதும் எத்தனையோ சத்துருக்கள் எத்தனையோ பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்த போதும் தேவன் அவைகளிலிருந்து நம்மளை மீட்டு அழைத்து இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார் இல்லையா? அவருக்கு ஒப்பான தேவன் யாருமே கிடையாது. கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுகிறார். சதா காலங்களிலும் ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடினால இந்த ஆண்டு முழுவதும் தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக இந்த நாட்களை நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் சொல்லி சொல்லி தேவனை துதிக்கும் பொழுது நம்ம கிருபையினால் சூழ்ந்து கொள்ளப்படுகிறோம். பரிசுத்தரும் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய அவருக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை. அவர் நம்ம வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் இந்த நாட்களில் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தி நன்றி பலிகளை ஏறிடுங்க. கர்த்தர் கிருபையினால உங்களை முற்றிலுமாய் சூழ்ந்து கொள்ளுவார். காட் பிளஸ் யூ.